அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பெஸ்ட் மெயில் டுடோரியல். நான் உங்கள் பாபு. இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறப்ப, நீங்கள் வந்து இப்போ வந்து உங்கள் சிஸ்டம் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அது இன்ஸ்டால் பண்ணுறப்ப நீங்கள் வந்து அதாவது நீங்கள் வந்து ஜிஏ ஃபார்மேட் பண்ணாமல் நீங்கள் அப்லோட் பண்ணி இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணனீங்க அப்படின்னா, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களோட சி ட்ரைவில் விண்டோஸ் ஓல்டு அப்படிங்கிற அந்த ஃபைல் வந்து இருக்கும். அந்த மாதிரி விண்டோஸ் ஓல்டுங்கிற அந்த ஃபைல் வந்து தேவையில்லாமல் உங்களோட ஸ்பேஸை வந்து அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கும். அந்த ஃபைல் வந்து எப்படி சேஃபாக ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பட் இது நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்கள் ஓல்டு விண்டோஸில் வந்து ஏதாவது ஃபைல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து காப்பி பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பாருங்கள், சீன் ட்ரைவில் விண்டோஸ் ஓல்டு அப்படிங்கிற அந்த ஃபைல் இருக்குது, அதை நான் ரைட் கிளிக் கொடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குறேன். அதோட சைஸ் வந்து பாருங்கள், 11.3 GB இருக்குது. இது தேவையில்லாத ஃபைலு. இது வந்து ஏற்கனவே வந்து ஓல்டு ஃபைலை வந்து டெம்பரரியாக சேவ் ஆகிருக்குது, அதனால் வந்து சீயை வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறேன். இது எப்படி சேஃபாக ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பாருங்கள், அந்த சீன் ட்ரைவ் வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ஒன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் போனதுக்கப்புறம் கீழே வந்து பாருங்கள், டிஸ்க் கிளீனப் அப்படின்னு இருக்கும். அந்த டிஸ்க் கிளீனப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். லோட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒன்ஸ் லோட் ஆனதுக்கப்புறம் நார்மலான டெம்பரரி ஃபைல் மட்டும்தான் வந்து உங்களுக்கு காமிக்குது. 4.5 GB வரைக்கும் தான் காமிக்குது. இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிளீன் அப் சிஸ்டம் ஃபைல்ஸ் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்து லோட் ஆகும். லோட் ஆகிற வரைக்கும் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் லோட் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இதில் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். அதில் வந்து பாருங்கள், நம்ம வந்து உள்ளே பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் 11.3 GB அந்த சைஸ் வந்து இதில் காமிக்குது. இப்போ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு ப்ரீவியஸ் விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஒன்ஸ் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஃபைலை டெலிட் பண்ணிடுமான்னு கேட்கும், அதை வந்து டெலிட் ஃபைல் கொடுங்க. ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ப்ரீவியஸ் விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் ஃபைலை வந்து சேஃபாக வந்து உங்களுக்கு உங்களோட சிஸ்டத்தில் வந்து டெலிட் ஆகிடும். ஒன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள், 29 GB தான் இருந்தது. இப்போ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், 37.4 GB வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. இந்த மாதிரி தேவையில்லாத இந்த விண்டோஸ் ஓல்டு ஃபைலை வந்து இந்த மாதிரி வந்து சேஃபாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். இதை பற்றி ஏதாவது சொல்ல விரும்பப்படுறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் சூப்பரான வீடியோட மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.